இந்த மணத்தக்காளிக்கெல்லாம் காம்புலேருந்து இலையை ஆஞ்சிட்டேன். இந்த பாருங்க, இதுதான் கருப்பு மணத்தக்காளி கீரை. இதிலே எங்கள் வீட்டில் ஆரஞ்சு கலர் ஒன்று இருக்குது, அது இன்னொரு நாள் வீடியோவில் காமிக்கிறேன் அந்த கீரையை. இது வந்து கருப்பு மணத்தக்காளி, நல்லாயிருக்கும். இது வெறுமனை பறித்து கூட சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. அல்சர் பேஷண்ட்டுக்கு இந்த கீரை ரொம்ப மிக மிக சிறந்த உணவு இது. இதையும் சூப் வச்சு குடித்தா ரொம்ப நல்லது. நான் இதை பொறிக்க போகிறேன். அல்சர் பேஷண்ட் நினச்சிக்கலாம், இதை சூப் வச்சு குடிக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வதக்கிறதுக்கு வெங்காயம், தேங்காய், ஜீரகம், பூண்டு, ரெண்டு பூண்டு ரெண்டே ரெண்டு வெங்காயம், ஜீரகம், தேங்காவை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன். பரபரன்னு அரைச்சிக்கோங்க பொரியலுக்கு. சிலவங்களுக்கு பூண்டு பிடிக்கலன்னா, அவங்களுக்கு பூண்டு இஷ்டம் இல்லைன்னா பூண்டை வேணால் எடுத்துருங்க. எங்களுக்கு பூண்டு பிடிக்கும், அதனால நாங்கள் பூண்டு போட்டிருக்கோம். இங்கே தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுக்கலாம். ஒரு தாளிக்க சட்டி எடுத்திருக்கேன், அடுப்பை தச்சுக்கிட்டு. இதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நாங்கள் செக்கெண்ணெய் வாங்கி வச்சுருப்போம், இது செக்கு நல்லெண்ணெய். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கவும். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். எப்போவுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிலவங்க பல்லாரி இந்த பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க, அதை விட சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வத்தல் பிடிக்கலன்னா தேங்காவோட மிளகாய் கூட அரைச்சி போட்டுக்கலாம். நான் வத்தல் போடுறேன். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. மத்தக்காளி கீரையை நல்லா போடுறேன் சட்டியில் போட்டு. மணத்தக்காளி கீரை நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை இதில் போடுவோம். அரைச்ச தேங்காவை போட்டு நல்லா சுருளை வதக்கிடுவோம். எப்போவுமே எந்த கீரையிலையுமே
உப்பு வந்து முதலே போடக்கூடாது, இறக்க போகும்போது கடைசியாக உப்பு போட்டு இறக்கிடணும். அப்புறம் தான் கீரை நல்லாயிருக்கும். இல்லைன்னா கீரை ஒரு மாதிரி கடுத்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். உப்பு போட்டேன். இந்த மணத்தக்காளி கீரை அல்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அவங்க வீக்லி ஒன்ஸ் கூட இந்த மணத்தக்காளி கீரை வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பறித்த மணத்தக்காளி கீரையை இன்றைக்கி பொரியல் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மணத்தக்காளி கீரையை பொரியல் பண்ணி பாருங்கள். நான் இந்த போட்ட மணத்தக்காளி கீரை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சக்தீஸ் கார்டனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.